ஹலோ வணக்கம் மதுரவன் வெல்கம். இது சிரிப்புடா பவர்ட் பை மூட் சில்வர் காண்டாம்ஸ் கோப்ரெசன் பை பட்டாஞ்சலி கேஷ்காந்தி. பட்டாஞ்சலி கேஷ்காந்தி. அண்ணா இன்னைக்கு யாருண்ணே கெஸ்ட்டு? இன்னைக்கு நான் ரொம்ப உற்சாகமாக இருக்கேன். ஏண்ணா 1, 2, 3, 4, 6, 5 அண்ணே 4, 5, 6 தானே? இது என்ன 4, 4, 5, 6 தான் வரணும். ஆனால் இப்போ வரப்போகிறது 4, 6, 5 இல்லை? அது என்னென்ன 4, 6, 5? தம்பி எப்பயுமே விஜய் டிவியில் வந்தால் அடுத்த லெவலில் அவங்க மூவ் ஆகி போயிடுவாங்க. கரெக்ட். அந்த மாதிரி விஜய் டிவியில் வந்த ஒரு நண்பர் அடுத்த லெவல் மூவ் ஆகி ஹீரோவாக போயிருக்காரு. வாவ். நம்ம ஆஃபீஸ் சீரியலில் ஹீரோவாக பண்ணவர், இன்னைக்கு திரைப்படத்தில் ஹீரோவாக பண்ணுறாரு. 4, 6, 5 அப்படிங்கிறது அவருடைய திரைப்படம். லெட்ஸ் வெல்கம் கார்த்தி. கார்த்திக் சொல்லுங்க. கார்த்திக் அதனால படத்துக்கு 4, 6, 5 ஒரு படம், அது இபிகோ செக்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் எ த்ரில்லர் ஃபிலிம், அது சம்மந்தமாக ஒரு நாட் இருக்கு. எப்படி நீங்கள் விஜய் டிவியில் இன்ட்ரோ ஆகி ஒரு சீரியலில் ஹீரோவாக நீங்கள் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தீங்களோ, இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். ஆனால் நம்ம ஆஃபீஸில் அட்வைஸ் பண்ணுவார் சாரு. ஆமாம், அவர் இந்த படத்தில் இதை அட்வைஸ் பண்ணுறாரு. ஆமாம், அவர் லீகல் அட்வைசர் மாதிரி ஒரு லாயராக பண்ணியிருக்கு. அப்படியா? போஸ்டிங்கே போட்டிங்களா அவருக்கு அட்வைஸ் பண்ணி? பட் தமிழக மக்கள் வந்து உங்களை ஆஃபீஸ்லேயே பார்த்துட்டு இந்த ட்ரெயிலரில் பார்த்தா நீங்கள் ஆஃபீஸ் பக்கம் போன மாதிரியே தெரியலையே. டாக்டருங்க அதுலண்ணா. ஓ டாக்டரா? அது சொல்ல டாக்டரா பண்ணிருக்கீங்க. ஆமாம். அப்போ உங்கள் பேஷண்ட் தான் ஹீரோயின் கரெக்டா? சோ என்ன நம்ம கணிப்பு தப்பாக போயிருச்சு? அதாவது படத்தில் மியூசிக் யாருன்னு கேட்கலாம், கேமராமேன் யாருன்னு கேட்கலாம், உன்னோட அந்த இந்த இந்த ஒட்டடை படிஞ்ச மூலையில் ஹீரோயினை தவிர கேள்வி வராதா? அண்ணே ஒரு ஹீரோ ஒரு இடத்துல இருக்கும்போது அடுத்ததான் யாருண்ணே ஹீரோயினை பற்றி கேட்கணுண்ணே. கேளு. டெல் மீ அபவுட் த ஹீரோயின். முடிஞ்சால் ஃபோன் நம்பர் கொடுங்க. நிரஞ்சனான்னு ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் மிதுனான்னு ஷீஸ் அ மாடல், அவங்க ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் லீட் ரோலில் ரெண்டு பேர் இருக்காங்க. சூப்பர், வெரி குட். சரி, பொதுவாக இந்த மாதிரி சில்லர் படத்தில் ஒரு சின்ன காமெடி வந்தாலும் பெருசாக தேட்டரில் ஒர்க் அவுட் ஆகும். படம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லைட்டர் மூமெண்ட் நம்ம படத்தில் இருக்கா? அது கதையோடு இருக்கு. இப்போ நான் எனக்கு அந்த ஹீரோவோட கேரக்டர் வந்து அவர் டாக்டராக இருக்கிறதுனால ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கு. அங்கே கிரேன் மனோகர் சார் அந்த கம்பவுண்டர் மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட விஷயங்கள் இருக்குது, அது ஃபன்னியாக போயிடும். அது எப்படின்னா கதையோடு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸில் நடிக்கும் போது நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் போகிற மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டுன்னு ஆஃபீஸ்லாம் போன அனுபவங்களை வச்சு நடிச்சு சாதாரண ட்ரெஸ் போட்டு. இப்போ நீங்கள் டாக்டராக நடிக்கும் போது நாலு பேர் ஊசி கூசி போட்டு கற்றுக்கிட்டீங்களா? அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. எந்த கொலைகளும் நீங்கள் பண்ணல. இல்லை, பொதுவாக இப்போ எல்லாமே இப்படி இதெல்லாம் அமங்கலமாக இருக்கும். அதெல்லாம் பேசுகிறேன். கார்த்திகை தீபத்துக்கு ஒரு எபிசோடு நீங்கள் யோசிங்க. கார்த்திகை தீபத்தப்போ ஒரு எபிசோடு கேட்குறாங்க, விளக்கேற்றுறப்ப சேலை பற்றிக்காதான்னு கேட்குறாங்க. எச்சரிக்கையோட இருக்கணும் தானப்பா. அதான இது அந்த மாதிரி ஒரு தாட்ல கேட்டேன். அங்கே யாரும் உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. டைம் அப்படி அமைதியானோ. என்ன மகேஷ் சார்? என்னமா என்ன இது? நான் வர கொஞ்சம் லேட் ஆனோன்னு நீங்க ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே. நம்ம கடை டீய குடிச்சுதானே அப்படி ஆரம்பிக்கும்? அது காலையில குடிச்சிட்டு காலையில போயிட்டு வந்துட்டோமா? நீ போ. சாருக்கு டீ ஏதாவது? இல்ல வேணாம், இப்பதான் வந்திருக்காப்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் படம், அடுத்த படத்துக்கு வரப்ப பாத்து. அவங்க தான் ஓனர். அவங்க தான் ஓனர். கஸ்டமர் யாரும் வர்றது கிடையாது. அந்த வடையெல்லாம் எடுத்து நல்லா தொடச்சுவேமா. டீ கடை அனுபவங்கள் உங்களுக்கு தான் இருக்கா கார்த்தி? டீ கடை வாசல் நின்று போற பொண்ணுங்களை கிண்டல் பண்றது, கை பிடிச்சிருக்கிறது. டீ கடை நிறைய ரிலேட்டடா இருக்கு. நான் ஜாஸ்தி டீ குடிப்பேன். ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 20 டீ குடிச்சிருவேன். 20 டீ குடிப்பீங்க? ஒரு நாள் 20 டீ குடிப்பாராம். ஒரு டீ குடி மனுஷன் அந்த ஆசையே விடுவாரு. டீ கடை வாசல் நின்று என்னென்ன புறம் பேசிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பேசவே மாட்டேங்க யாருக்கிட்டயும். அது கரெக்ட் தான். சூப்பரான டீ குடிங்க. தேங்க்ஸ். அப்படியே வார்த்தையெல்லாம் செமையா வரும். ஃபுல்லா குடிச்சா வாந்தியே வரும். விக்கில ஊத்திடுவோம். கீழ ஊத்துனா செட்டு வீணாப்படும். ஏன்னா அந்த டீ நாங்க கொஞ்சம் ஆசிட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம். கோயம்பேடு மார்க்கெட்டில வந்து பாருடி, நான் கோணி மூட்ட தூக்குறவன். ஏதோ அசிங்கமா திட்டுற மாதிரில. பாப்பா என்ன இவ்வளவு லேட்ட? தம்பி என்ன காய்ப்பா இருக்கு? நாய்கறி சாப்பிடலாம், காய்கறி வாங்க வந்தேன். சரி தம்பி. யாரு? கார்த்திகா? அவனா? பிடி கத்திரிக்கா. தம்பி கேரட் வாங்குறீங்களா? விலைவாசி அதிகமா இருக்குப்பா, பாத்து சொல்லு. கருணை இது வாங்குறியா? கருணை இருக்குன்னா ஃப்ரீயாவே கொடுப்பா. என்னப்பா இவ்வளவு சீரக்காய் ஃப்ரீயா எல்லாம் இறக்க தரதுல போய் உட்காருப்பா. சரிப்பா, கத்திரிக்காய் ஒரு அரை கிலோ, அந்த உருளைக்கிழங்கு ஒரு அரை கிலோ போட்டு. தம்பி இது பிடிப்பா. என்னப்பா ஏற்கனவே ஒரு சைடா இழுத்துக்குது. நீ பிடிச்சிருக்கலப்பா, அப்படிதான் இருக்கும். ஏய் ஏமா, எவ்வளவு வேணும் கேட்டா? அது ஒரு அரை கிலோ, அது ஒரு அரை கிலோ. என்னம்மா உன் வீட்டுக்கு இவர் வாங்குறாரு? என்னம்மா நீ தானப்பா பிடிக்க சொன்ன? சரி சரி சரி. எவ்வளோ இது கத்திரிக்காய்? 40 ரூபாப்பா. ஏய் நான் சீக்கிரம் சொல்லி பண்ணுமா. இந்தப்பா. காடு மிஷின்லாம் வச்சுக்கிறீங்க?
ஆமா, இப்பெல்லாம் எங்கப்பா படம் செல்லுது? சார் நீங்க எதுவும் வாங்கலையா? வேணாம் சார். ஐயா நீங்க எதுவும் வாங்கலையா? தம்பி எதனா வாங்குப்பா. சரி நான் என்ன சொல்றேன், தக்காளி எவ்வளவு விலை? தக்காளி கால் கிலோ 80 ரூபா. உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். அப்ப வேணானா தூக்கி குப்பையில தான் போடணும். அது இல்லப்பா, விலை உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். 30 ரூபாய்க்கு தெரியா? வேணுமா வேணவா? வேணும். வேணுமா? எவ்வளவுக்கு வேணும்? உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். யோ வேணானா போய் உட்காரியா? யோ அது இல்லையா, ஒரு 30 ரூபாய்க்கு தெரியா? யோ நீ போய் உட்காரு, வியாபாரத்துக்கு எடுக்காத, வேற எவனா வருவான். அண்ணே இவனுக்கு வியாபாரமே பண்ண தெரியல. தக்காளி விலையே கம்மியாகி போச்சு, அதுக்கு 30 ரூபா. ஆ ஊர்ல எல்லாம் மாடு சும்மா தின்னுக்குதுங்க. தம்பி நீங்க தான் வாங்கலன்ட்டீங்களே, எதுக்கு பேரம் பேசிட்டு இருக்கீங்க? காசு பண்ணா கொட்டு மணி மணி, காசு பண்ணா கொட்டு மணி மணி. அவனுக்கு சொல்ல முடியாது போ. அவனுக்கே பாவம் கழுத்துல சுருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல சொல்லிட்டா கூட சிரிச்சுவானுங்க. நீங்க சொல்லனா யோசிச்சுட்டே இருப்பாங்க. நீங்க போறா அதான் போறா. டேய் டேய் ஞாபகம் ஞாபகம் வந்துருச்சு. ஒரு மனுஷன் வாங்குறியா சார்? அந்த வீட்டு ஓனர் யாராக இருந்தால் வர சொல்லுங்க. ஒரு கேவலமான வேண்டாம், அவன்கிட்ட வாங்க முடியாதா காசு? கேவலமானவங்களாம் சொல்லாத, பேரை கூப்பிட்டு அவரே புரிஞ்சுக்குவாரு. அரவிந்த் சாமிடா. அரவிந்த் சாமி அன்சிக்கா. ஹாய். ஆமா நீ வந்து வியாபாரம் பண்ணதாமா கைராசிய? எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே வாங்க வாங்க. கூட கூட ஊந்துறாத, கண்ண கிழங்கு மாதிரியே இரு. நான் கத்திரிக்காவா? இருங்க இருங்க தம்பி இருங்க. மேடம் நீங்க இந்த வீட்டு ஹவுஸ் ஓனரா மேடம்? ஆமாடா. சார் உங்களை பார்த்தா எனக்கு ஒன்று தோணுது. என்ன பண்றியான்னு கேப்ப, நீ பண்ற ஒழுங்கா? ஒரு முடிவோட வந்திருக்காங்க. புதுசா அவமானப்படுற மாதிரி இருக்க. எடு. ஏன்டா எடு? உருளைக்கிழங்கா? ஏப்ப அடி வாங்கியிருக்கு. உன்ன மாதிரிதான் இருக்கும் வைமா. ஏடா கேரட் இவ்வளோ கேவலமா இருக்கு. மேடம் திரும்பவும் சொல்ல முடியாது. என்ன மகேஷ் காய்கறி வாங்கிட்டு இருக்கல, பேசாம இருங்க. இல்ல மேடம் இந்த சூப்பர்வைசர் எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேளுங்க. இல்லை உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டுக்காரர் லோன் வாங்கி வீடு கட்டிருக்கிறாருங்க. லோன் திருப்பி கொடுக்கவே இல்லை, கடன் ஏறிக்கிட்டே இருக்கு. வட்டி என்னையே கட்டினதே பெரிய விஷயம், லோன் வேற கட்டுவானா? உங்ககிட்ட பிடிச்சது தானே நேத்திரமா? என்ன காய்கறி கிட்டலாம் நல்லா ஜாலியாக பேசுறீங்க, ஆனால் உங்க பிடிச்ச கிட்ட மட்டும் அப்படி பேச மாட்டேன். பேசுற மாதிரி இருந்ததுலடா, பேசாம இருறா. சரி அவன் லோன்லாம் வாங்கியிருக்க மாட்டான், நீ வேற வீட்டுக்கு மாறி வந்துட்ட. மேடம் பாருங்க மேடம், அரவிந்த் சாமி தானே மேடம்? ஒண்ணுமே எழுதாம அரவிந்த் சாமி சார். அரவிந்த் சாமி அன்சிகார் மேடம். அன்சிகா பேர்ல தான் அவர் வந்து லோன் எடுத்திருக்கிறாரு. ஏதாவது ஆர்டர் கொடுத்து அமுச்சு விட்டு போயிருவான், இல்லைன்னா தொல்ல பண்ணி நேரம். மாமனார் வந்துருவாரு, அவர்கிட்ட வாங்கிக்கலாம். சரி என்ன பேங்க்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க? ஓசிசி பேங்க். ஓசிசி பேங்க். அதுல என்ன போஸ்டிங் கேட்காதீங்க. அதுல என்ன போஸ்டிங்ல இருக்கீங்க? நான் வந்து மேனேஜருங்க. இவங்களுக்கு ஆளை விட்டு விட்டு பார்த்தா என்ன மேனேஜ் பண்ணுவீங்க நீங்க? அவன் என்ன மேனேஜ் பண்ணனும்னு சொன்னா நீ பண்ணிடுவேடா. தம்பி திரி திரி இப்ப கேளிக்க கூடாது தம்பி. சரி முதல்ல அஞ்சிக்கா மேனேஜ் பண்ணி பாப்போம். ஒரு பேங்க் மேனேஜர் லோன் செட்டில் பண்ணேன்னு வராரு, இவ்வளவு கேர்லெஸ்ஸா நீ கேரட்ட சாப்பிட்டு இருக்க. கேரட் சாப்பிட்டா கலர் குடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? கேரட்டுக்கா உனக்கா? பேசாம இருங்க மகேஷ். ஏ என்னடா லோட லோடங்கற? இங்க பாருங்க மேடம், உங்க வீட்டுக்காரர்ட்ட எவ்வளவு கேட்டாச்சு, அவர் பேசி பேசி மழிப்பிடுறாரு. பேசுறாரா? பேசுறா. ஸ்டாண்ட் அப் காமெடி சொல்றாருங்க, நடுத்தர நிக்க வச்சு தாங்க முடியலங்க. ஆமா அதனால என்ன பண்ணா, அவர் இல்லாத நேரமா பார்த்தா உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். அவ இல்லாத நேரம் பார்த்து என்ன ஏன் வீட்டுக்கு வந்த? பிச்சைக்கார பையல மகாராசி யாருமே சொன்னாங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். உங்க பேரு சுவாமிநாதனா? இல்லைங்களே. இல்ல ஆக்சுவலா ஒரு பேங்க் மேனேஜர் சுவாமிநாதன் ஒருத்தவர். சார் அங்க இருக்க சார். நான் அங்க இருக்கேன். இல்ல சார் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க, அதான் உங்கள்கிட்ட கேட்டேன். சார் என்ன கேரக்டர் இது? மைக் மோகனா? இந்த காலத்து மைக் எத்தனை வந்துருக்கீங்க? நடுப்பக்கம் நக்கி ரிப்போர்ட்டர். கொஞ்சம் அது ஒரு மங்கி விடு. ஹோட்டல் மேனேஜர் மாதிரி இருக்கான் கேட்டா பேங்க் மேனேஜரா? சார் வணக்கம். வணக்கம். தினச்சுடர் பத்திரிகையிலேருந்து வர்றேன். வாங்க. அஞ்சலி பாப்பா நீங்க தானே அந்த பேங்க் மோசடி, இந்த கள்ள பணத்தை நல்ல பணமா மாத்துறேன்னு சொல்லி 30% கமிஷன் வாங்கி அரெஸ்ட் ஆன, இப்ப ஜாமீன்ல வந்திருக்கீங்க இல்லையா? தக்காளி இருக்கு வெங்காயம். இவர் யாரு? அது அவன்டே கேளு.
சரி நீங்க சொல்லுங்க, நீங்க தான் அது. இங்க பாருங்க தம்பி, என் மேல எந்த குத்தமும் இல்ல. நான் வந்து ஜாமீன்ல வந்திருக்கிறேன், நான் வந்து கோர்ட்ல நிரூபிச்சுக்குவேன், என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு. நான் எல்லாம என்ன தம்பி இது, ஜாமீன்ல வந்திருக்கிறவன் உன் புருஷனை சந்தேகப்பட்டு லோன் கேட்கறான். நீங்களே ஒரு ஃபோர்ஜரி வழக்குல வந்துட்டு நீங்க வந்துட்டு எதுக்கு இந்த லோன் மேட்டர் எல்லாம் விசாரிக்கிறீங்க? பாருங்க தம்பி, என் மேல வந்து பொய் விளக்கு போட்டிருக்காங்க. அதை வந்து என் கைகள் வந்து கரைப்படையாத கைகள்ன்றத நான் வந்து நிரூபிக்கிறேன். பாருங்க தம்பி, அதாவது ஒரு வங்கி அதிகாரி ஒரு அரசு பொறுப்புல இருந்துகிட்டு நீங்க எப்படி பணத்தை மாத்துறீங்க? இப்படிதான், இதெல்லாம் ஒரு காமெடி, ஏமாத்துறீங்க. தம்பி இதெல்லாம் நான் ஏன் உங்கள்ட்ட சொல்லுங்க, எனக்கு புரியவே இல்லை. நான் வந்து கோர்ட்ல சொல்லுங்க, என்கிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் இருக்கு. அதான் சார், அப்ப என்கிட்ட சொல்லுங்க, நானாச்சு கேக்குறேன். இல்ல சார், என்கிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் இருக்கு, அதான் அதை மாத்தணும். அதுக்காண்டி அது என்ன? அதாவது தம்பி, 1 கோடி ரூபாய் 25% தம்பி, 25% நம்ம கொடுங்க, மீதை உங்களுக்கு அப்படியே மாத்தி கொடுத்துரும், புது நோட்டா கொடுத்துருவோம் தம்பி. அப்படியே எந்த பிரச்சனையும் வராது? எந்த பிரச்சனை வராது. கேஸ் கீஸ் போட்டாங்கன்னா? முத நான் மாத்தி கொடுத்ததே வக்கீலுக்கு தாங்க மாத்தி கொடுத்துருக்கா. கேஸ் வந்து அவர் பாத்துக்குவாரு. அப்படி அப்ப நீங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிறீங்க? என்னத்த ஒத்துக்கிறாங்க? நீங்க தான் சார், நீங்க தான் மாத்தி கொடுத்தீங்கன்னு ஒத்துக்கிறீங்க 17 பேருக்கு. சார் நீங்க சொன்னதெல்லாம் பதிவாயிருக்கு, அப்ப நான் இதை எடுத்துட்டு போய் நான் உங்க மேல கேஸ். என்ன சமய கட்டில இருக்கு, அஞ்சல் பொட்டி மாதிரி இது. இது ரெக்கார்டு ரச்சு தம்பி. சார் இங்க பேசிட்டு இருக்கேன். சரி ஓகே, நீங்க பேசுங்க. நீங்க ரெண்டு பேரும் தனியா பேசுனா நாங்க என்ன பண்ண முடியும்? சரி சார், நான் அப்ப பாத்துக்கிறேன். பாத்துக்கிறீங்களா? அந்த 1 கோடி ரூபாய் இருக்குன்னு சொன்னீங்க, அதெல்லாம் எடுத்துட்டு வரேன். பொட்டி இருக்கு, வெள்ள இருக்கு. சின்ன பொட்டி வச்சு பெரிய பொட்டி எடுத்துருவாங்க. கம்மியம்மா, உன் புருஷன் எப்பமா வருவான்? லாஸ்ட்டாக கேட்குறேன், வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? சார் காசு கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? கடைசியாக கேட்குறேன் தம்பி. இந்தாயா இதெல்லாம் என்ன விலைன்னு பாரு, கம்மியான ரேட்டுக்கு போடு. ஒரு பேங்க் மேனேஜர் தோரணையை பாரு, பக்கி கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. ஓசிடி குடிச்சு மூஞ்ச காட்டுறது இங்கே நின்னு இருக்க முடியும். என்னதான் இருந்தாலும் கார்த்தி ரொம்ப மொத தடவை வந்திருக்கீங்க, எங்க வீட்டுக்கு வாங்கல சாப்பிட்டு போலாம். கருவேப்பில ஒண்ணு மூஞ்சல விட்டு ஆட்டிரு. ஓமா கெஸ்ட் வந்திருக்காரு. சா பாசமா கூப்பிடுறாங்க, பாசமா இது. கமான் கமான், ஒன் மோர் பண்ணி பாப்போம். வாங்க கார்த்தி, கண்டிப்பா ப்ளீஸ் வரேன் வரேன் வரேன். ரொம்ப வெக்கப்படுறாரு, பாய் மந்திரிக்கிற மாதிரி. எப்படி நம்ம சோகந்தாரு? சரி ஓகே, நான் போயிட்டுட்டா. சரிங்க சார். ஆ சரிடா. எப்படி இருந்து வியாபாரம்? அருமை அருமை. முதல் வியாபாரம் நிதானமா பண்ண. ஆமா அமோகமா போச்சு வியாபாரம். சொல்லுங்க கார்த்தி, 465 தவிர வேற கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன? இது 465 வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும் இந்த மாசம், வி ஆர் பிளானிங் டு ரிலீஸ். அண்ட் நெக்ஸ்ட் படம் வந்து முடிஞ்சிருச்சு, அதுவும் அடுத்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க. அண்ட் ஜனவரி வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன், சாரி ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஜனவரி வந்து இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் என்னோட 3rd ஃபிலிம் ஷூட்டிங் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வெரி குட், வெரி குட், சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க் யூ. தொடர்ந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக நீங்கள் வரதுக்கு எங்களுடைய டீம் சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி. என்ன மாதிரி வேலை? சரி, நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க? நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார். இன்ஜினியரிங்? நீங்க பதர் சார்? நான் பச்ச படிப்பு என்ன தெரியுமா சார்? சொன்னா தான் கேக்குறோம். இப்போதான் எல்கேஜி புக் படிச்சிட்டு பாருங்க. ஆமா, நீ ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கற. கார்த்திக் சார் நான், என் பேரு அப்படிதான் இருப்பேன். இவர் யாரு? டேய் சே, டேய் டேய், ஆம்பள பையன்டா. உங்களை பார்த்து தான் சார் உடம்பு ஏத்துன. நீ ஆம்பள பையன்டா சார். கரெக்டா இருக்கு நட. கரெக்டா இருக்கு நட, கரெக்டா இருக்கு. பட் மேல இருக்கிற கொடை சரியா இல்லையே. இப்பதான் சார் திருப்பதிக்கு மொட்டை வச்சான். சரி போ. திருப்பதிக்கு மொட்டை வச்சான். திருப்பதிக்கு மொட்டை இல்லையா சார், திருப்பி திருப்பி மொட்டை தான் அடிச்சுக்கிறான். போடா உள்ள போய் தூங்கிடா, போடா உள்ள போய் தூங்கினாடான்றேன். போடா தூக்குறான். இரா டேய் டேய், பெஞ்ச தூங்கினாடா. டேய் பெஞ்ச தூங்கினாடா. புடுறா புடுறா, வாடா நடா. நீ ஆண்டி டீ போடுங்க. சாரி அக்கா, டீ போடுங்க. தம்பி உங்க பேர் என்ன? தம்பி உங்க பேரு? என் பேர் சார், என் பேர் தீனா சார். தீனா, உங்க பேர் தம்பி? எதனா வச்சுங்க சார் பொறுப்பு? நான் எதனா வச்சுங்க, உங்க இஷ்டம் தான். கார்த்திக் தான். கார்த்திக் தான். கார்த்திக் தம்பி. கார்த்திக் மட்டும் என்னப்பா எத்தனை? ஏ மச்சா, டீடா? ஏ இல்லை இல்லை, வேணாம் வேணா. வா. ஏன் டீ இருக்கா? இருக்கு இருக்கு. இல்லை எனக்கு அறிவு இருக்கு, நான் குடிக்க மாட்டேன். என்ன சார் பேப்பரில் நியூஸு? எல்லாமே நியூஸ் தான் பேப்பரில். கார்த்திக் சார். சார்
கார்த்திக் சார் அப்படின்னு கூப்பிட்டா அவருக்கே புரியல. டீ குடித்த வாலிபர் பலி. ஏய் நீ ஏன்டா சாக்காவற, வாலிபருக்கு தான் வயசான நாய், உனக்கு நான் உட்காரு. இந்த கல்ல டீ குடிக்கிறது போல நீ டீ குடிக்கலாம் பேசாம. எவ்வளவு பத்திரிக்கை இருக்கு, எந்த பத்திரிக்கை எடுக்கிறான் பாரு ராஸ்கலவன். கிழிச்சுட்டான், படிச்சு எனத்தி கிழிச்சேன்னு கேட்கணும். படம் ஃபுல்லா எனக்கு ரெண்டு பேப்பரை கிழிச்சு தந்தேன். ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய ஒரு ஐடியா சார். நீங்கள் சொல்லுங்கள், எப்படி நல்லா போயிட்டு இருக்கலாம். எனக்கு நல்லா போயிட்டு சார். என்ன நீங்கள் சொல்லிட்டு இருங்க சார். உனக்கு நல்லா போதா? போதும் போதும். டீ குடிக்கிறீல்ல, இனிமேல் நல்லா போகும். இல்லை பாஸ், அப்படி அதான் நீ பாஸ் இல்லைன்றது எனக்கு தெரியுமா? இல்லை பாஸ் இல்லை பாஸ்ன்னு இருக்க சார். நீங்கெல்லாம் இங்கிலீஷ் பேப்பர் தான் சார் படிக்கணும். ஏதாவது இங்கிலீஷ் புக் எடுத்து கொடுங்க அவருக்கு. கார்த்திக் சார் இங்கிலீஷ் புக் எடுத்து கொடுங்க. தீனா சார், கார்த்திக் சார் கொடுங்க. என்னடா இன்னொரு விஷயம் சார், கடையை பத்தி அசிங்கமா பேசாதீங்க. உள்ள இதுல அசிங்கமா, அதை பத்தி எதனா பேசுங்க. ஒண்ணு இல்ல, இங்க பேசி இருக்கேன். நீ வாங்க, பெரிய ஆபீஸ்ல வேலை செய்யற அப்பா, நீங்க ரெண்டு பேரும் அப்ரோச் பண்ணீங்கன்னா வேலை கிடைக்கும். வாங்க சார். அப்படியா? ம், அவர் உங்களை இன்டர்வியூ எடுப்பாரு, நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க சார். இதுல இருக்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் சார். இதுக்கு வச்சு எதனா வேலை கிடைக்குமா பாருங்க. இல்ல வேணாம். அதெல்லாம் இருக்கு. டவுன் ஃபர்ஸ்ட் இந்த மொட்டை ராஜேந்திரன் மாதிரி பேசுங்க. ஆ இப்ப கேளுங்க சார், நானும் ரெண்டு வருஷமா கேட்டுக்கிறேன், பேசவே மாட்டேன் சார். அதான் போ தம்பி, ஒரு வேலை தேடுனுகிறேன், எனக்கு நல்ல வேலையா வாங்கி கொடுப்பா டக்குன்னு. அப்பா சிரீரா ஒரு வார்த்தை ரெண்டு பேரும் அடிச்சிருவேன். கிளம்புங்க. ரெண்டு பேருமே, ரெண்டு பேருமே அடிச்சிருங்களா? கிளம்புங்க. எங்க அவனை ஃபர்ஸ்ட் அடிச்சு காட்டுங்க பாப்போம். கிளம்ப லேச பண்ணி இப்ப கிளம்பு. ஓகே கார்த்திக் ஜி, இவ்வளவு பிரச்சனைகளை பொறுத்துறதுக்கே நாங்க எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். எங்க பசங்க அப்படிதான் ஆனா என்ஜாய் பண்ணீங்களா? அதான் எங்களுக்கு வேணும். அதே மாதிரி உங்க படத்தை பார்க்க வரவங்களும் திருப்தியோட எந்திரிச்சு போனோம். அதுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். 465 ஒரு பெரிய திரையில ஒரு சிறந்த நடிகரா கார்த்திக் வரத்துக்கு எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்து. ஆல் தி பெஸ்ட் கார்த்திக், ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி ஒரு சூப்பரான மனிதரோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து பாருங்க, சிரிங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது சிரிப்படா, பவர்ட் பை மூட் சில்வர் காண்டம்ஸ், கோ பிரசன்ட் பை பத்தஞ்சலி கேஷ்காந்தி. ஏ யூ பிக் அப் எவ்ரிதிங் மேட்டர் மேன்.